அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதாய் பனு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, புகாரி என்ற கிதாபிலே 1154 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார், திடீரென கண்விழிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஆர மினல் லைலி, ஒரு மனிதர் இரவு நேரத்தில் இடையில் கண் விழித்து, ஃபக்கால அவர் சொல்கின்றார், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷையின் கதீர், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் சொல்கின்றார், அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று அவர் சொல்கிறார். அல்லது தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். பின்பு ஒளி செய்துவிட்டு அவர் 2 ரக்அத் தொழுகிறார் என்றால் குபிலத்து சலாத்துஹு, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அவருடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது பல பேருக்கு இந்த அனுபவம் ஏற்படலாம், இரவு நேரத்தில் இடையிலேயே விழிப்பு வந்துவிடும், உடனடியாக என்ன செய்வார்கள், அங்கும் இங்குமாக புரண்டு புரண்டு படுப்பார்கள், தூக்கமே வராது. என்ன செய்வார்கள், உடனே செல்போனை கையில் எடுத்துக்கொண்டு படங்கள் பார்ப்பார்கள், அல்லது பாடல்கள் கேட்பார்கள், வீணாக அந்த நேரம் கழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை பயனுள்ள நேரமாக கழித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய தேவைகள் அல்லாஹுவினால் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், இந்த வழிமுறையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மன் தஆர மினல் லைலி, ஒரு மனிதர் இடையில் கண்விழித்து, இரவில் கண்விழித்து, லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணைகள் யாரும் கிடையாது, லஹுல் முல்கு அரசாங்கம் அவனுக்கே சொந்தம், வலஹுல் ஹம்து புகழ்கள் அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தம், வஹுவா அலா குல்லி ஷையின் கதீர், எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் மிக்கவன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், ஓ சுபஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன், வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன், வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, நன்மை செய்வதற்கு ஆற்றலும் தீமையிலிருந்து விடுபடுவதும் அவனை கொண்டே தவிர கிடையாது. நாம நினைச்ச உடனே ஒரு நன்மையை செய்ய முடியாது, நாம நினைச்ச உடனே ஒரு பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான் ஒரு நன்மையை செய்ய முடியும், ஒரு பாவத்தை விட்டு வெளியே வர முடியும் என்று அவர் சொல்லிவிட்டு சும்மா கால அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லது தன்னுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்கின்றார், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல லாபத்தை கொடு, இறையச்சத்தை கொடு, ஒழுக்கமான வாழ்வை கொடு, பிரச்சனைகள் இல்லாத வாழ்வை கொடு, உறவினர்களோடு நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், இந்த மாதிரி தன்னுடைய தேவைகளை அவர் கேட்டால் உஸ்துஜீப, அவருக்கு பதில் அளிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, ஃபயின் தவல்லா, அவர் ஒளி செய்துவிட்டு, வஸல்லா அவர் தொழுவாரியானால், இரவு வணக்கம் செய்வாரியானால், இரவு தொழுகை தொழுவாரியானால், குபிலத்து சலாத்துஹு அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்.
இந்த இடையில விழிப்பு வர்றது என்பது சமீப காலமாக அதிகமான நபர்கள், அதனால் பல வகையான தொல்லைகளுக்கு ஆளாகின்றார்கள். இரவு நேரத்தில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு என்ன செய்த அப்படின்னா திடீரென்று விழிப்பு வரும், அங்கு மீனாக புரண்டு புரண்டு படுப்பார்கள். சில பேர் பைக்கை தூக்கிட்டு ஊர் சுத்த போயிருவாங்க. அதெல்லாம் நன்மையான காரியங்களை பெற்றுத்தராது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துணை போகாது. ஆனால் இலகுவான வழிமுறை, படுக்கையில் படுத்துக்கொண்டே இந்த துவாவை நாம் ஓதி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய கோரிக்கைகளும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு சின்ன அமல்தான், ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையோ அதிகமாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. இது போன்ற நிலை எனக்கோ உங்களுக்கோ ஏற்படுமானால் இந்த துவாவை ஓதுவோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம், நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நன்மையான காரியங்களை முந்திக் கொண்டு செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு முழுமையாக ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.